ஐஏஎஸ்ல இருக்கிற சம்பள பட்டியலெலாம் ரொம்ப குறைச்சல். மற்ற எங்கேயாவது போச்சுனாக்கா எம்சிஏ எம்சிஏ படித்து கம்ப்யூட்டரில் சேர்ந்தோம்னா ஊருப்பட்ட இன்கம் வரும், இதில் வராது. அந்த நம்பிக்கைக்கு கூட இது கிடையாது. ஒரு ஐஏஎஸ் இளைஞர் வேலையில் சேர்ந்த முதல் வருஷத்துலேயே இப்போ மாதத்துக்கு 15,000 ரூபா வரைக்கும் ரஃபாக கிடைக்கும். அதுக்கு மேலே வீடு அஷுவர்டாக கிடைக்கும், வாகனம் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க, டெலிஃபோன் ஈஸியாக கிடைக்கும். பொது சலுகைகள் தேவை. ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஏதோ ஒரு சலுகை பண்ணோம்னா அது ஈஸியாக கிடைக்கும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒன்று பண்ணோம்னா ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சம்பளத்தை பற்றியில் இன்னும் என்ன சொல்கிறாங்க, கரப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது இவங்களை மட்டும் பாதிக்கக்கூடியதில்லை, கரப்ஷன் பாதிக்கிறதுனா எல்லாரையும் பாதிக்கிறது. கொஞ்சம் மனசில் ஒரு திடம் இருந்து கொஞ்சம் சரியாக சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை இருந்துனாக்க கரப்ஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியுங்கிறது இன்றைக்கி கூட நிரூபிக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அது எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் 190 இருந்து 195 இருந்தது. இல்லை, கரப்ஷன் இருக்கிற அதிகாரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை, பரவலாக இருக்குது. சீஃப் செக்ரட்டரி அரெஸ்ட் பண்ணுறாங்க, சீஃப் செக்ரட்டரி வெளியே போக சொல்கிறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் மனதில் நம்பிக்கையும் திடமும் இருந்தாக்கா நாமளும் கையை சுத்தமாக வச்சுட்டு வேலை பண்ணலாங்கிறது இன்றைக்கும் உண்மை. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் அன்றைக்கி இருந்து இன்றைக்கி இருந்து எல்லாம் ஒன்று தான். நான் என்னுடைய புஸ்தகத்தில் எங்கேயும் எழுதியிருந்தேன், நான் வேலைக்கு சேர்ந்து 4வது நாளைக்கு மந்திரி கார்லேருந்து இறக்கி விட்டார். நடுத்தருவில் மதுரையிலேருந்து மேலூர்லேருந்து நத்தம் போகிற வழியில் இறங்கு வண்டியில் இருந்து அப்படின்னாரு மந்திரி. சரி, இறங்கிட்டேன் மரத்தடியில் ரொம்ப நேரம் நின்று. அது வந்து மே மாதத்துக்கு குயிலில் கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டுன்னு போயிருந்தேன். முதல் தடவை மந்திரி வர்றார் நம்ம ஊருக்குன்னு சொல்லி வெள்ளை கோட்டெல்லாம் போட்டுன்னு போனேன்னா அவர் வந்து, நீ எப்படி பண்ணுற அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு. இறங்கு வண்டி விட்டு இறங்கு அப்படின்னார். அது என்ன விசேஷம்னு கேட்டால், பத்துனா பொறுத்து சீஃப் மினிஸ்டர் வந்து காமராஜ் வந்து சொன்னார், நீ அடுத்த தடவை இதே மாதிரி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். என்னுடைய கருத்தில் இன்றைக்கும் இருக்கு, ஏதோ இந்த வேலையிலேருந்து அந்த வேலையில் போட்டோம், அந்த வேலையிலேருந்து அடுத்த வேலையில் போட்டோம் அப்படிம்பாங்க. 1966 ஞாபகம் இல்லை, ஒரு நாளைக்கு எனக்கு 6 ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. காலமே 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள 6 ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர்னால் காகிதம் மட்டும் கொடுக்கல, இந்த ரூமில் உட்காந்துருந்தவன் எழுந்திரிச்சு அடுத்த ரூமில் போய் உட்காந்தேன், அடுத்த ரூமில் போய் உட்காந்து 15 நிமிஷம் கழிஞ்சு பிஏ வந்து இல்லையா ரூம் மாறிவிட்டாங்க அப்படின்னா 3வது ரூமுக்கு போனேன். சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் டைரக்டர் ஆஃப் விமன்ஸ் வெல்ஃபேர். அப்புறம் சீஃப் செக்ரட்டரி மகானுபவன் கூப்பிட்டு சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் யூ இன் மட்ராஸ், ஐம் கோயின் டு சென்ட் யூ அவுட் ஆஃப் மட்ராஸ், ஐம் கோயின் டு சென்ட் யூ டு கிருஷ்ணகிரி டு பைஃபர்கேட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னார். ஐ செட் ரொம்ப சந்தோஷம். வென் வில் யூ கோ அப்படின்னார். ஐ செட் சார் இட்ஸ் டூ லேட் டு கேட்ச் அ ட்ரெயின் டு நைட், ஐல் கோ டுமாரோ அப்படின்னு. வேர் வில் யூ ஸ்டே இன் கிருஷ்ணகிரி அப்படின்னார். ஐ செட் சார் தன் மஸ்ட் பி ட்ராவலர்ஸ் பெங்களோ, ஐ இல் ஸ்டே தேர் அப்படின்னா. சீஃப் செக்ரட்டரி எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி சொந்தம், வேண்டப்பட்டவர். ஐ செட் வாட் வில் யூ டூ வித் யுவர் வைஃப் அப்படின்னார். ஐ செட் சார் தட் இஸ் மை ப்ராப்ளம், அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு. மறுநாளைக்கு வேறு 6வது போஸ்டிங் கிருஷ்ணகிரிக்கு அனுப்பலை, டைரக்டர் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டை போட்டான்னு வச்சுங்களேன், அது வேறு கதை. மாதிரி இன்டர்ஃபியரன்ஸ் என்றைக்கும் இருக்கத்தான் செய்யும், வலு இருக்கிற இடத்துல எல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ் வரத்தான் செய்யும். ஆனால் என்னுடைய கருத்தில் ஒரு விதமான காட்ஃபாதர் இல்லாமல் முன்னுக்கு வர முடியுங்கிறதுக்கு ஏதாவது அத்தாட்சி ஒன்று, நான் ஒரு அத்தாட்சி எங்கள் ஒரு